சென்னை வேளச்சேரி, மேடவாக்கம், புழுதிவாக்கம், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகிக்கப்பட்டது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லதா நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் லதா, கூடுதல் விவரங்கள். வணக்கம். மிக்சாம் புயல் காரணமாக குறிப்பாக வேளச்சேரி, மேடவாக்கம், அதே போல வடசென்னையின் பல பகுதிகள் வந்து அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறது. தற்பொழுது வரை, அதாவது 2 நாட்கள் ஆகியும் இன்னும் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் இருக்கிறார்கள். ஒரு புறம் மீட்பு பணிகள் வந்து துரிதமாக நடைபெற்று வந்தாலும் கூட பொதுமக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்காக கூட வீட்டை விட்டு வெளியே வர முடியாத ஒரு நிலையானது இருக்கிறது. அப்படி பொதுமக்கள் வந்து வீட்டில் சிக்கி தவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலமாக உணவானது வழங்கப்படுகிறது. அந்த வகையில் வேளச்சேரி, மேடவாக்கம், புழுதிவாக்கம், வடசென்னை பகுதி உள்ளிட்ட 8 இடங்களில் வந்து பார்த்தோம் என்றால், இந்தியன் ஏர்போர்ட் சார்பில் வந்து பார்த்தோம் என்றால், 2500 உணவு பொட்டலங்கள் தற்பொழுது வரை வழங்கப்பட்டு இருக்கிறது. அதே போல சிக்கி தவிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பிஸ்கெட், அதே போல தண்ணீர் உள்ளிட்டவையும் வந்து வழங்கப்பட்டு வருகிறது. இந்த பகுதிகளில் எல்லாம் வழக்கமாக மழை என்றால் அதிக அளவில் வந்து பாதிப்புக்கு உள்ளாகும். அந்த வகையில் தற்பொழுது வேளச்சேரி, மேடவாக்கம் உள்ளிட்ட பகுதிகள் வந்து மற்ற இடங்களை, அதாவது சென்னையை வந்து ஒப்பிடும் போது மற்ற இடங்களை விட சற்று அதிக அளவில் வந்து பாதிப்பு அடைந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், குடியிருப்புகளை சுற்றி முழுவதும் வந்து நீரானது சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில், அந்த நீரை வெளியேற்றக்கூடிய பணிகளும் வந்து ஒரு புறம் நடைபெற்று வருகிறது. அதே போல சிக்கி தவிக்கக்கூடிய பொதுமக்களை மீட்பு படையினரும் ஒரு புறம் வந்து மீட்டு வரக்கூடிய ஒரு நிலையில், குடியிருப்புக்குள் சிக்கி இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் ஒரு புறம் உணவு வழங்கும் அந்த நிகழ்வுமானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் வேளச்சேரி, மேடவாக்கம், புழுதிவாக்கம், வடசென்னை உள்ளிட்ட பகுதிகளில் 8 இடங்களில் இந்தியன் ஏர்போர்ட் சார்பில் வந்து உணவானது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னை, வேளச்சேரி, மேடவாக்கம், புழுதிவாக்கம் போன்ற பகுதிகளில் வெள்ளத்தால் வீடுகளுக்குள் சிக்கி தவிக்கும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் மூலம் உணவு விநியோகிக்கப்பட்ட காட்சிகளை பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.